ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெலுங்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி ஒரு காலேஜ். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது என்னது அந்த ஒரு டிகிரி ஒரு காலேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் துணுக்குமட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அந்த ஒரு டிகிரி ஒரு காலேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ என்னது அந்த ஒரு டிகிரி ஒரு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீடியோவில் இப்போ வந்துட்டு எம்எஸ்சி காலேஜஸ் பற்றி தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எம்எஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் குரூப்பு, அந்த ஸ்பெஷல் குரூப்பில் இருக்கக்கூடிய எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது, அப்புறம் ஜென்ரலாக என்னென்ன மாதிரியான எம்எஸ்சி டிகிரி வந்துட்டு இருக்குது, ஸோ அதுக்கான காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம். ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த டிகிரியை பற்றியும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி எடுத்திருக்கோம், அந்த ஒரு டிகிரி எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலேஜில் தான் இந்த ஒரு டிகிரி அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த டிகிரி எங்கே இருக்குது, எந்த காலேஜில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ எப்பயுமே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்சி காலேஜஸ் என்னென்ன, அதுவும் கொஞ்சம் ரேரான டிகிரியில் எந்தெந்த காலேஜஸ்லாம் சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நம்ம குறைந்த ஸோ கடந்த வீடியோவில் வந்துட்டு செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு டிகிரி வந்துட்டு அது ரேரான அந்த டிகிரி, அந்த டிகிரி எந்த காலேஜில் இருக்குது, அந்த ஒரே ஒரு காலேஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட அந்த டிகிரி, அந்த எம்எஸ்சி டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் பயோ டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த டிகிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி ஃபார் உமன் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன் பயோ டெக்ஸ்டைல்ஸுங்கிற குரூப் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி பயோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி ஃபார் உமனில் மட்டும்தான் வந்துட்டு இந்த எம்எஸ்சி இன் பயோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பயோ மெட்டீரியல்ஸ் அண்டு டிஷ்யூ என்ஜினியரிங். ஸோ இந்த குரூப் எம்எஸ்சி இன் பயோ மெட்டீரியல்ஸ் அண்டு டிஷ்யூ இன்ஜினியரிங். ஸோ இந்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி இன் பயோ மெட்டீரியல்ஸ் அண்டு டிஷ்யூ இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது, அதே மாதிரி இந்தியாலையும் வேறு எங்கேயுமே இந்த எம்எஸ்சி டிகிரி வந்துட்டு கிடையாது. ஸோ எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் எம்எஸ்சி பயோ மெட்டீரியல்ஸ் அண்டு டிஷ்யூ இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இது ரெண்டாவது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பயோ மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி பயோ மெடிக்கல் அண்டு ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு இருக்குது, வேறு எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி அப்ளைடு எக்கனாமெட்ரிக்ஸ் அண்டு பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிகிரி, எம்எஸ்சி அப்ளைடு எக்கனாமெட்ரிக்ஸ் அண்டு பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டி ஹரியானா அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. எம்எஸ்சி அப்ளைடு எக்கனாமெட்ரிக்ஸ் அண்டு பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி சைல்டு கைடன்ஸ் அண்டு ஃபேமிலி கவுன்சிலிங். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஹோம் சயின்ஸ் சைஃபாபாத் ஹைதராபாத்தில் இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா. ஸோ அங்கே இந்த எம்எஸ்சி சைல்டு கைடன்ஸ் அண்டு ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வேறு எங்கள் காலேஜ்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ எம்எஸ்சி சைல்டு கைடன்ஸ் அண்டு ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்துட்டு
காலேஜ் ஆஃப் ஹோம் சயின்ஸ் சைஃபாபாத் அங்கே மட்டும்தான் வந்துட்டு சொல்லித்தராங்க, வேறு எங்கேயுமே சொல்லித்தர்றது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் ஒரு 5 குரூப் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 5 குரூப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 எம்எஸ்சி டிகிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வேறு எங்கேயுமே எந்த காலேஜ்லேயுமே என்ன செய்கிறது கிடையாது அப்படின்னா சொல்லித்தரது கிடையாது. ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு காலேஜில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று எம்எஸ்சி பயோடெக்ஸ்டைல்ஸ் அவினாசி லிங்கம் யூனிவர்சிட்டி, அதுக்கடுத்து எம்எஸ்சி பயோமெட்டீரியல்ஸ் அண்டு டிஷ்யூ இன்ஜினியரிங் வந்துட்டு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம், எம்எஸ்சி பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அதுக்கடுத்து எம்எஸ்சி அப்ளைடு எக்கனாமெட்ரிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருசக்திரா யூனிவர்சிட்டி ஹரியானா, அதுக்கடுத்து எம்எஸ்சி சைல்டு கைடன்ஸ் அண்டு ஃபேமிலி கவுன்சிலிங். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற காலேஜில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டிகிரி வந்துட்டு நம்ம தேடி எடுத்திருக்கோம். ஒரே ஒரு டிகிரி ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பிஎஸ்சி முடிச்சிருக்கக்கூடிய இந்த டிகிரியில் பிஎஸ்சி முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எம்எஸ்சியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேடிட்டு இருக்கிறது ரொம்ப இடத்துலலாம் கிடையாது, பர்டிகுலராக ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தெலுங்கு மொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.